அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு யான் வேதிக் என்ன பக்கஸ். இவள் முத்துக்கணி. வேதிக் மேக்ஸில் சாப்டர் 7 பார்க்க போகிறோம். சேம் பேஸுன்றது பேஸ் மெத்தட். மல்டிப்ளிகேஷனில் நிறைய மெத்தட் இருக்குது. சேம் பேஸ் மெத்தடு, பேஸ் மெத்தடு. சேம் பேஸ்னால் இப்போ ஹையர் பொசிஷனில் எடுக்கிறோம். ஸோ அப்போ அந்த ஹையர் பொசிஷனில் இப்போ டென்ஸ் பிளேஸ். அப்போ டென்ஸ் பே அந்த பேஸ் வந்து சேமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இன்னொரு பேஸ் மெத்தட் போட்டோம், அது ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? 22. இப்போ மேலே எந்த நம்பர் வேணாலும் இருக்கலாம், கீழே இருக்கிற நம்பர் வந்து சேம் நம்பராக இருக்கும். அது ஒரு பேஸ் மெத்தட். ஸோ இது வேறு பேஸ் மெத்தட், அது வேறு பேஸ் மெத்தட். அந்த மெத்தடில் என்ன பண்ணணும்? மல்டிபிள் பண்ணணும். அதுக்கப்புறம் இதை நான் ஆட் பண்ணிவிட்டு அதை பேஸால் மல்டிபிள் பண்ணணும். இது அதை விடையும் சிம்பிளாக இருக்குங்க. இது இப்போ சேம் பேஸ், இந்த ஹையர் பொசிஷன்ஸ் மட்டும் செக் பண்ணிக்கணும். சேம் பேஸான்னு பின்னாடி இருக்கிற நம்பரை மல்டிபிள் பண்ணுறோம். 8 2s are 16. ஸோ கேரி ஒன்று வச்சுக்கிறோம். நல்லா கவனிங்க, ரொம்ப சிம்பிள். அதுக்கப்புறம் இந்த 38 இங்கே இருக்கிற யூனிட் டிஜிட்டையும் ஆட் பண்ணுறோம். ஸோ 38 + 2 = 40. எக்ஸ்கியூஸ் மீ, இப்போ டென்ஸ் பிளேஸில் இருக்க சேம் பேஸ் என்னது? 3. ஸோ 40 × 3 = 120. கேரி வந்திருந்ததுன்னா கேரி ஆட் பண்ணிக்கணும். ஸோ 121, அவ்வளோதாங்க ஆன்சர். அப்படியே அடுத்த நம்பர் செக் பண்ணி பாருங்க. 5 1 5 are 5. இப்போ இதோட பேஸு 3, ஏன்னா டென்ஸ் பிளேஸ் வந்து சேம் பேஸ் 3. இப்போ 31 + 5 = 36. 36 × 3, அப்போ அது என்னவாகும்? 18. பேலன்ஸ் 108. ஆனால் இங்கே கேரி வரல, அதனால 108 அப்படியே போட்டுட்டேன். நெக்ஸ்ட் ப்ராப்ளம், இது ரெண்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த ரெண்டு ப்ராப்ளமுக்கும் பேஸ் என்னதுன்னா 2. பேஸ் 2 எடுத்துக்கணும். பின்னாடி இருக்க நம்பரை மல்டிபிள் பண்ணி எடுத்துக்கணும். கேரி இருந்ததுன்னா கேரி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணிவிட்டு பேஸ் கூட மல்டிபிள் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா பிங்க் பண்ணுங்கள். தேங்க்யூ.